வெல்கம் டு எம்ஹெச் மேக் சேனல். எட்டாம் வகுப்பு பயிற்சி 4.3 மூணாவது சம் தான் பார்க்க போகிறோம். அதுக்காக சில ஃபார்முலாலாம் பார்த்துக்கலாம். பாருங்கள், இந்த பயிற்சிக்கு தேவையான ஃபார்முலா இது தான். ஆண்டுக்கு ஒரு முறை கூட்டு வட்டி கணக்கிடும் பொழுது நாம் பெறும் தொகை அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க இல்லைங்களா. கூட்டு வட்டி அப்படிங்கிறது நம்ம என்னென்னு தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து சீட்டு போடுறோம் இல்லைங்களா, அதில் வரது தான். இப்போ வந்து நான் மாதம் 500 ரூபா கொடுக்குறேன், மாதம் 500 ரூபா கொடுக்குறேன், அதுக்கு வந்து 2% வட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா 2 வருஷத்துக்கு போடணும் அப்படின்னா நம்ம இதுக்கு வந்து நம்ம வட்டி கணக்கிடுவாங்க சரிங்களா. அது வந்து நம்ம 2% சொல்கிறோம் இல்லையா. இப்போ அந்த வட்டி வந்து நம்மளுக்கு சேர்ந்துக்கிட்டே தானே இருக்கும். வட்டி வந்து நம்ம என்ன பண்ணிக்கிட்டே இருப்போம், சேர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். இப்போ 1 வருஷம் முடிஞ்சோன்னா அந்த வட்டி சேர்த்துனா, இது நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன், 550 வருது அப்படின்னா 2வது வருஷம் வரும்போது இந்த 550க்கு வச்சு தான் போடுவாங்க சரிங்களா. ஆனால் தனி வட்டியில் இந்த 500 வச்சு தான் எல்லா வருஷமும் போட்டுட்ருவாங்க. ஆனால் கூட்டு வட்டியில் மட்டும் அந்த என்ன முதலாண்டு முடிஞ்சோன்னே என்ன தொகை வருதோ மறுபடியும் அதே இது இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். அப்படிங்கும்போது நம்மளுக்கு கூட்டு வட்டி தான் பரவாயில்ல அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. இப்போ ஆண்டுக்கு ஒரு முறை அப்படின்னா நம்மளுக்கு ஏ ஈக்குவல் டு பி இன்ட்டு 1+R/100 அடுக்கு என் ஆகும். இதில் ஏங்கிறது நம்மளுக்கு தொகை, ஏங்கிறது நம்மளுக்கு தொகை, பிங்கிறது அசல், ஆறுங்கிறது வட்டி வீதம், என்னங்கிறது என் சரிங்களா. இப்போ நம்ம கூட்டு வட்டி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா தொகை மைனஸ் அசல், தொகை மைனஸ் அசல், அதாவது இந்த தொகை கண்டுபிடிக்கிறோம் இல்லைங்களா, அதிலிருந்து அசலை நம்ம என்ன பண்ணணும், கழிக்கணும். அப்படி கழிச்சா தான் நம்மளுக்கு கூட்டு வட்டி எவ்வளோங்கிறது தெரியும் ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது சம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஈஸியாக புரியும். அதுக்கடுத்து அரை ஆண்டுக்கு ஒரு முறை கூட்டு வட்டியானது கணக்கிடும் பொழுது நாம் பெறும் தொகை. முன்னாடி பார்த்தது 1 வருஷத்துக்கு ஒருக்கா, அரை ஆண்டுக்கு ஒரு முறை அப்படின்னா 6 மாதத்துக்கு ஒருக்கா கணக்கிட்டாங்கன்னா ஏ ஈக்குவல் டு பி இன்ட்டு 1+R/200 அடுக்கு 2 என் சரிங்களா. அதுக்கடுத்தது கால் ஆண்டுக்கு ஒரு முறை அப்படின்னா, அதாவது வருஷத்தை 4 பிரிச்சுக்கிறது, கால் ஆண்டுக்கு ஒரு முறை அப்படின்னா 3 மாதத்துக்கு ஒருக்கா, அப்படின்னா ஏ ஈக்குவல் டு பி இன்ட்டு 1+R/400 சரிங்களா. அதுக்கடுத்தது ஒவ்வொரு ஆண்டும் வட்டி வீதம் மாறுகிறது, ஒவ்வொரு வருஷமும் வட்டி மாறிக்கிட்டே இருக்குது அப்படின்னா ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடும் பொழுது அப்படின்னா நம்மளுக்கு ஏ ஈக்குவல் டு பி இன்ட்டு 1+A/100, 1+B/100, 1+C/100 அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கடுத்தது ஆண்டுக்கு ஒரு முறை வட்டியானது கணக்கிடும் பொழுது காலகட்டமானது இது மாதிரி பின்னத்தில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம இந்த ஃபார்முலா எடுத்துக்கணும். ஏ ஈக்குவல் டு பி இன்ட்டு 1+R/100 அடுக்கு ஏ, 1+B/C இன்ட்டு 1/R/100 பின்னமாக இருந்ததுன்னா இப்படி போடணும் ஓகேங்களா. இப்போ இதில் நம்ம ஃபஸ்ட்டு வந்து 3வது சம் பார்க்கலாம். அதுக்குரிய கொஷின் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா கொஷின் பாருங்கள். ₹3200க்கு 2.5% ஆண்டு வட்டியில் ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படும் முறையில் 2 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டியை காண்க சரிங்களா. 3200 ரூபா நம்ம கொடுக்குறோம், அதுக்கு வந்து வட்டி வந்து எவ்வளோன்னு சொல்லிட்டாங்க, 2.5% சரிங்களா. ஆண்டுக்கு ஒரு முறை கணக்கிடும் முறையில் 2 ஆண்டுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டியை தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம் சரிங்களா. இப்போ பாருங்கள், நான் எழுதிட்டேன் பி ஈக்குவல் டு 3200, வட்டி வீதம் வந்து 2.5, அதாவது 2.5, அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா 2 1/2 எழுதிக்கிறேன். 2.5 இது கலப்பு பின்னமாக இருக்குங்காட்டி நான் என்ன பண்ணுறேன், தகா பின்னமும் மாத்திரம் 2 2 4 1 5/2 எழுதிக்கிறேன். ஆண்டு வந்து என் ஈக்குவல் டு 2 சரிங்களா. இப்போ தொகையை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஃபார்முலா என்னது, பி இன்ட்டு 1+R/100 அடுக்கு என் ஓகேங்களா. இப்போ பி எவ்வளோ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், கொடுத்துருக்காங்க 3200 ஓகேங்களா. இப்போ நான் இது போட்டேன், 1+R வந்து நம்மளுக்கு எவ்வளவு, 5/2 எவ்வளவு, 100, ஆண்டு வந்து நம்மளுக்கு 2. இப்போ 3200 போட்டுட்டேன், 1+ இந்த 2 வந்து நம்மளுக்கு பகுதியில் இருக்கிறனால நம்ம இந்த 100ஓட சேர்த்திக்கலாம் சரிங்களா. இல்லை அப்படின்னா இன்னும் ஈஸியாக புரியுன்னா இந்த 100 கீழே 1 இருக்கிறதா அர்த்தம். ஸோ அப்படின்னா இந்த தலைகீழாக மாற்றும்போது 5/2 × 1/100 மாறிடும். அப்படின்னா 1 × 5 = 200 மாறிடுங்களா. அதனால தான் 5/200 × 2. இப்போ அடுத்தது 3200+ இங்கே கீழே 1 இருக்கிறதா அர்த்தம், பகுதி நம்ம என்னவா கொண்டு வரணும், 200 கொண்டு வரணும். அப்படின்னா மேலேயும் கீழே எதால் பெருக்கிறேன், 200 பெருக்கிறேன். அப்படின்னா இங்கே 200 வச்சுக்கிட்டேன், அப்படின்னா இங்கே 200+5/2 ஓகேங்களா. இப்போ 3200 × 200 கூட்டினா 205/200 2. இப்போ இதை நம்ம 2 தடவை போட்டுக்கலாங்களா, எதை 205 பை
இரநூறையும் 205/200 எத்தனை தடவை போட்டுக்கிறேன் நான், ரெண்டு தடவை போட்டுக்கிறேன். புரிஞ்சுதுங்களா? இப்போ நான் இந்த ஜீரோவுக்கு ஜீரோவை அடிச்சிட்றேன். இப்போ இந்த ரெண்டு அடிக்கிறேன், ஓ ரெண்டு ரெண்டு, 12னா 6 2 12. ஓகேங்களா? இப்போ நான் மறுபடியும் இதை என்ன பண்ணுறேன், அஞ்சால் அடிக்கிறேன். அஞ்சால் அடித்தோம்னா 4 5 20, அந்த ஜீரோ போட்டுட்டேன். அஞ்சால் அடித்தா 4 5 20, 1 5 5. ஓகேங்களா? மறுபடியும் என்ன பண்ணுறேன், இதையும் இதையும் அஞ்சால் அடிக்கிறேன். அஞ்சால் அடித்தா என்ன வரும், 41. இது அஞ்சால் அடித்தா 8 5 40. இப்போ 1 2 8 2 16, மீதி இருக்கிறது என்னது, 2 × 41 × 41. இப்போ 41 41 பெருக்கிக்கலாம். 1 1 1 4, 1 4 4, 4 4 16, 1 8 6 1. இப்போ இதை எதால் பெருக்கணும், 2ஆல் பெருக்கணும். 2ஆல் பெருக்கினா 1 2 8 2 16, மீதி 1 6 2 12 1 13, மீதி 1 2 2 1 3. இப்போ நம்மளுக்கு ஏ இது. இப்போ நம்மளுக்கு கூட்டு வட்டி கண்டுபிடிக்கணும்னா நம்மளுக்கு ஃபார்மா என்னது, ஏ மைனஸ் பி. இப்போ கூட்டு வந்து 3362 ஏ வந்து 3362 தான், மைனஸ் அசல் வந்து நம்ம என்னென்னு கொடுத்துருக்குறாங்க, 3200. இப்போ நம்ம என்ன பண்ணணும், இதை கழிக்கிறோம். ஓகேங்களா? அப்படியே கழிச்சுக்கிட்டாலும் ஓகே. இப்போ 2 6 3ல் 2 பேசினோம் வந்து இங்கே 0. அப்புறம் நம்மளுக்கு கூட்டு வட்டி எவ்வளவு, 162 ரூபா. ஓகேங்களா? ரொம்ப ஈஸியான கணக்கு தான். இந்த இடத்துல அடித்து போடுறது மட்டும் கொஞ்சம் நல்லா தெளிவாக பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. அப்படியே ஃபார்முலாவில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்ளை பண்ணுறோம். ஓகேங்களா? அடுத்த சம் பார்க்கலாம். அடுத்த 4வது சம் பாருங்கள். 4000க்கு 10% ஆண்டு வட்டியில் ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படும் முறையில் 2 1, அதாவது 2.5 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டியை காண்க அப்படின்னு கொடுத்துட்டாங்க. சரிங்களா? இப்போ நம்மளுக்கு பி வந்து 4000, ஆர் வந்து 10. இப்போ இந்த வருஷம் வந்து பாருங்கள், என் வந்து 2 ரன் கொடுத்துருக்காங்க. இது பின்னமாக இருக்குது. பின்னமாக இருந்தால் நம்மளுக்கு ஃபார்மா தெரியும் இல்லைங்களா? இப்போ பாருங்கள், பிங்கிறது 4000, ஆறுங்கிறது 10, என் வந்து நம்மளுக்கு 2.5 வருஷம். ஸோ நம்மளுக்கு பின்னமாக இருந்தால் நம்மளுக்கு ஃபார்மா. இதில் பின்னத்தில் இதுதான் வந்து ஏ, இது பி, இது சி. அப்படின்னா ஏங்கிற இடத்துல என்ன போடணும், 2, பிங்கிற இடத்துல 1, சிங்கிற இடத்துல 2. பாருங்கள், இது ஏ, இது பி, இது சி. ஓகேங்களா? நம்மளுக்கு ஃபார்மா என்னது, ஏ ஈக்குவல் டு பி இன்ட்டு 1 ப்ளஸ் ஆர் பை 100 ஏ, 1 ப்ளஸ் பி பை சி இன்ட்டு ஆர் பை 100. இப்போ அப்படியே நம்ம அப்ளை பண்ணுறோம். பிங்கிற இடத்துல என்ன போடணும், 4000 போடுறோம். 1 ப்ளஸ் ஆறுங்கிறது வட்டி 10/100 அடுக்கு ஏ போடணுமா, ஏவோட மதிப்பு நம்மளுக்கு 2 இன்ட்டு 1 ப்ளஸ் பி எவ்வளவு நம்மளுக்கு, 1/சி எவ்வளவு, 2. ஆர் வந்து நம்மளுக்கு 10. ஓகேங்களா? பை என்ன போடணும் நம்ம, 100. இப்போ நம்ம இந்த ஜீரோவுக்கு ஜீரோவை நான் அடிச்சிட்றேன். இப்போ இந்த 4000 போட்டுவிட்டேன். 1 ப்ளஸ் 1/10 2. இப்போ 1 ப்ளஸ் இது பாருங்கள் பெருக்கல் இருக்கா, அப்படின்னா 1 2 2 i 2 10 அடிச்சுக்கலாமா? அப்படின்னா என்ன வரும், 5/100. கீழே 1 தான் இருக்குது, அதனால் 1ஆல் ஊற்றாலும் 5 தான் வரும். புரிஞ்சுதுங்களா? இப்போ அடுத்தது 4000 போட்டுக்கிட்டேன். இப்போ இங்கே கீழே 1 இருக்கிறதா தான் நீங்கள் என்ன கொண்டு வரணும், 10. அப்படின்னா இது எதால் பெருக்கணும், 10ஆல். அப்படின்னா 10 ப்ளஸ் 1/10 2. இங்கே என்ன கொண்டு வரணும், நம்ம 1 இருக்கிறதா அர்த்தம் 100 கொண்டு வரணும். அப்படின்னா 100ஆல் பெருக்கினா என்ன வரும், 100 ப்ளஸ் 5/100. ஓகேங்களா? அடுத்தது 4000 போட்டாச்சு. அடுத்து இங்கே என்ன வரும், 10 ப்ளஸ் 1 கூட்டினா 11/10. அந்த 11/10 எத்தனை தடவை போடணும், 2 தடவை போடணும். அதனால் 11/10 2 தடவை போட்டுட்டேன். இப்போ இங்கே என்ன வரும், 105/100. ஓகேங்களா? பாருங்க, 3 0 இருக்குது. 3 0 நான் என்ன பண்ணிடுறேன், இங்கே 1 0, இங்கே 1 0 அடிச்சிட்டேன். இந்த இடத்துல 1 0, இந்த இடத்துல 1 0 அடிச்சிட்டேன். இப்போ என்ன இருக்குது, இங்கே 10 105 இருக்குது. இப்போ நான் இதை 2ஆல் அடிக்கிறேன், 2 2 4. இதை 2ஆல் அடித்தோம்னா 5. இப்போ இதை அடிக்கலாமா, என்ன வரும், 2 5 10 1 5 5. ஓகேங்களா? இப்போ மீதி என்ன இருக்குது, 2 × 11 × 11 × 21. இப்போ 11 11 நம்மளுக்கு என்ன தெரியும், 121. 21 ரெண்டையும் பெருக்கலாம், வரும் 1 2 2 2 2 4. இப்போ இதை பெருக்கினா நம்மளுக்கு என்ன கிடச்சிரும், ஏ கிடச்சிரும். அப்புறம் 121 42ஆல் பெருக்கிறேன். 1 2 2 2 2 4, 1 2 2 இது 1 4 4, 4 2 8, 1 4 4. இப்போ கூட்டினா 8 0 மீதி 5. அப்படின்னா 5084.
ரெண்டு. இப்போ நம்மளுக்கு கூட்டு வட்டிக்கு நம்மளுக்கு என்ன ஃபார்முலா? கூட்டு வட்டி சமம் ஏ மைனஸ் பி. ஏ வந்து 5082, பி வந்து நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க 4000. இதை கழிச்சா என்ன வரும்? 2801. அப்புறம் நம்மளுக்கு கூட்டு வட்டி வந்து 1082 ரூபா. ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்மளுக்கு ஆன்சராக வருது. ஓகேங்களா? அடுத்தது அஞ்சாவது சம் பார்க்கலாம். பாருங்கள், ஓர் அசலானது 2 ஆண்டுகளில் ஆண்டுக்கு 4% கூட்டு வட்டியில் 2028 ஆகிறது எனில் அசலை காண்க. சரியா? அந்த கூட்டு வட்டியில் இந்த ஒரு அசல் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த அசல் வந்து என்னவா மாறுதாம்மா? 2028 மாறுது. அவங்க கூட்டு வட்டின்லாம் கொடுக்கல, அதை வந்து இவ்வளோ அதிகமாகுது. அப்போனா அசல் கண்டுபிடிக்கணும். அசல்னா நம்மளுக்கு என்ன வார்த்தை? பி. இங்கே வந்து ஏ கொடுத்துட்டாங்க, நம்ம பி கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? பார்க்கலாம். பாருங்கள், நம்மளுக்கு ஏ வந்துருக்கு, ஆர் கொடுத்துருக்காங்க, என் கொடுத்துருக்குறாங்க, நம்ம பி கண்டுபிடிக்கணும். நம்மளுக்கு என்ன ஃபார்முலா? ஏ ஈக்குவல் டு பி இன்ட்டு 1 + r/100 என். இப்போ ஏ வந்து நம்மளுக்கு 2028, பி நம்ம கண்டுபிடிக்கணும். 1 + r வந்து 4/100, வருஷம் வந்து நம்மளுக்கு 2. சரிங்களா? இப்போ பி போட்டுவிட்டேன், 2028 போட்டுவிட்டேன். 1 + இப்போ இதை ரெண்டால் அடித்து பார்க்கலாங்களா? ரெண்டால் அடித்த முன்னோம் 2 2 4, இதை ரெண்டால் அடித்து 5 2 10, இது 0 போட்டாச்சு. மறுபடியும் இதை அடித்தோம்னா நம்மளுக்கு 25, அப்படின்னா 1/25. 4 25 100, அப்படியே அடித்து போட்டுக்கலாம். அடுக்கு 2. இப்போ பி இன்ட்டு இங்கே கீழே என்ன இருக்கிறது? அர்த்தம் 1. இப்போ 25 வரணும் இல்லைங்களா? அப்படின்னா இங்கே 25 + 1/25 2. இப்போ பி இன்ட்டு 26/25 2. ஓகேங்களா? இப்போ பி வந்து பி போட்டாச்சு. இந்த 26/25 எத்தனை தடவை நம்மளுக்கு? 2 தடவை போடணும், 2028. நம்மளுக்கு பி தானே வேணும், அதனால் இதை அந்த சைட் கொண்டு போயிடலாமா? அப்படின்னா 2028 × கீழே இருக்கிறதெல்லாம் மேலே போயிடும், மேலே இருக்கிறதெல்லாம் கீழே வந்துடும். அப்படின்னா 25/26, 25/26. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? அடிக்கலாமா? இதை ரெண்டால் அடித்தா 1 2 3 2 6, இதை ரெண்டால் அடித்தா 1 2, இது 0 அப்படி போட்டுக்கேன், 1 2 4 2 8. ஓகேங்களா? மறுபடியும் இதை ரெண்டால் அடித்தோம்னா நம்மளுக்கு 13. இதை ரெண்டால் அடித்தோம்னா 5 2 10, அடுத்து 1 வந்து நம்மளுக்கு போகாது, அதனால் நான் 0 போட்டுக்கிட்டேன், 7 2 14. புரியுதுங்களா? அதுக்கு அடுத்தது 507 13 நான் வகுக்கிறேன். 13 வகுத்தோம்னா 3 13 39. இங்கே என்ன ஆயிரும்? இங்கே கடை வாங்குகிறோம் இல்லைங்களா? அப்படின்னா 117. அப்புறம் 9 போடலாமா? 9 3 27, மீதி 2 1 3 10 11, அப்புறம் என்ன வரும்? 39. ஓகேங்களா? இப்போ 1 13 13 3 13 39. அப்படின்னா என்ன இருக்குது? 3 × 25 × 25 = p. 25 25 நம்மளுக்கு என்ன தெரியும்? 625. இப்போ பெருக்கிக்கலாம். 5 3 15, மீதி 1 3 2 6 1 7 6 3 18. அப்புறம் நம்மளுக்கு அசல் எவ்வளவு? அசல் வந்து ரூபாய் 1875. ஓகேங்களா? புரியுதுங்களா? ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஜஸ்ட்டு ஃபார்முலாவில் அப்படியே அப்ளை பண்ணி போட்டுட்டு இந்த அடித்து போடுறது மட்டும் தெளிவாக பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த வீடியோவை இதுவரை இதோட முடிக்கிறேன். அடுத்தடுத்த பயிற்சி பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.